வெல்கம் டு உங்கள் பிரேமானுவல் ஹரி. இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, ரொம்பவே ஈஸியாக எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் நம்மளால் நான்வெஜ் சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான்வெஜ் டேஸ்ட்லேயே ஆனால் நான்வெஜ் யூஸ் பண்ணாமல் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக ஈஸியாக செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் டக்குனும் முடிச்சிடலாம். ஸோ அப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் ஃபுல்லாக மில் மேக்கர் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு கத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வேக வச்சு மில் மேக்கரை நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேணாம், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஸோ இதை வந்து ஒரு சைடு எடுத்து வச்சுடுங்க. இப்போ இன்னொரு மிக்சி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததில் இந்த மீல் மேக்கரில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பின்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, நம்ம பவுடர் பண்ண பொட்டுக்கடலை, அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட்டி வச்சுருக்கோம்ல அது, அதுக்கப்புறமா 4-5 கருவேப்பிலை, தட்டின இஞ்சி பூண்டு, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் கோலா உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் இந்த சைஸ்க்கு கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு இப்போ ஒன்று ஒன்றா பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு பொரிச்சிடுங்க. சுற்றி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக ப்ரௌன் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பரோட்டாசி மாதத்தில் நம்மளால் நான்வெஜ் சாப்பிட முடியாது, ஆனால் இதை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கலரே பார்க்க ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுல மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். பை பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.